வணக்கம் ஓகே நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளி மூலம் வெப்ப இயக்கவியல் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்று பார்க்கலாமன்ட்டு இருக்கிறோம் ஓகே இந்த வெப்ப இயக்கவியலில் முதலாவது வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி என்றது இருக்குது இந்த முதலாம் விதி என்ன சொல்லுதென்றால் தொகுதி ஒன்றுக்கு வழங்கப்பட்ட வெப்ப சக்தியானது அத்தொகுதியினது அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் அத்தொகுதியினால் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகைக்கு சமன் ஆகும் என்று சொல்லி அதை குறியீட்டில் டெல்டா கியூ சமன் டெல்டா ஜூ சக டெல்டா டபுள்யூ என்று எழுதலாம் ஓகே இந்த வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை சொல்லுது என்னன்னு சொல்ல போனால் சக்தி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுறத கதைக்குது அப்போ நாங்கள் ஒரு தொகுதி ஒன்றுக்கு கொடுக்குற வெப்ப சக்தி அந்த சக்தி அகச்சக்தி அகச்சக்தி என்றால் என்னென்று பார்க்க போகிறோம் அது உள்ளட்டு சக்தி அந்த அகச்சக்திய அதிகரிப்பிற்கும் அதோட மிச்சமாக இருக்கிறது அந்த தொகுதியினால் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமா இப்போ இதில் ஒரு தொகுதியொன்று எடுத்தால் அந்த தொகுதிக்கு நாங்கள் வழங்குகிற வெப்பம் டெல்டா கியூ வெப்பம்ன்றது சக்தி வழங்குகிற வெப்பம் ஒன்று அதுகின்ற அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் ரெண்டாவது அந்த வாயு விடிறதால செய்யப்படுற வேலைக்கும் சமனாக இருக்குது கொடுக்குற அவ்வளவும் இந்த ரெண்டுக்கும் போகும் இதில் என்னென்றால் இந்த டெல்டா கியூ என்றாது வழங்குகிற சக்தி ஒரு தொகுதிக்கு வழங்கினால் அது உடையதாக இருக்கும் அதே மாதிரி அந்த வெப்ப சக்தி அந்த தொகுதியிலிருந்து வெளிவிடுதாக இருந்தால் மைனஸ் இது உறிஞ்சு வாயு வாயு அல்லது அந்த தொகுதி உறிஞ்சுறாது இது வெளிவிட அப்படி நீங்கள் கொடுக்குற அந்த வெப்ப சக்தி அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் செய்யப்பட்ட வேலையையும் கூட்ட வருது இந்த வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி சொல்லுது அதில் இப்போ நாங்கள் அகச்சக்தி அதிகரிப்பு என்றால் என்னென்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அப்போ அந்த அகச்சக்தி என்றால் என்ன என்றால் அகச்சக்தி சக்தி என்றது ஒரு தொகுதியின் இயக்கம் காரணமாக அந்த இயக்கம் சுழற்சியால் வரலாம் அதிர்வால் வரலாம் நேர்கோட்டி இயக்கத்தால் வரலாம் அது இயங்கைக்குள்ளே உருவாகிற சக்தி அந்த இயக்கப்பாட்டு சக்தியையும் அந்த அந்த மூலக்கூறுகள் இயங்கைக்குள்ள இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தியையும் மூலக்கூற்றிட கவர்ச்சி விசை காரணமாக இருக்கிற அழுத்த சக்தியையும் கூட்டவாறு தான் இந்த அகச்சக்தி தொகுதியை அகச்சக்தி என்றார் இப்போ இந்த அப்போ தொகுதியை அகச்சக்தி என்றது இயக்கப்பாட்டு சக்தியையும் மூலக்கூட்டிட கவர்ச்சி விசகாரணமாக இருக்கிற அழுத்த சக்தியையும் குறிக்கும் எங்களுக்கு நாங்கள் இதில் நாங்கள் பார்க்க போகிறது வாயு துன்மந்திரம் எல்லாத்துக்குமே பிறந்தும் அதில் வாயுவை பார்க்க போகிறோம்னா வாயுவுக்கு சடத்துவ வாயுவை எடுத்தோம்னு சொன்னால் நேர்கோட்டி இயக்க சக்தி மட்டும் இருக்கும் அது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்கும் மூலக்கூற்ற கவர்ச்சி காரணமாக இருக்கிற அழுத்த சக்தி புறக்கணிக்க போகிறோம் ஆகவே இந்த அகை சக்தி என்ற அது யூ அண்டு குறிக்கிறேன் நேர்விகித சமன் டீயாக இருக்கும் என்னென்று கேட்டால் வாயு ஒன்றின் மூலக்கூறு ஒன்றின் இயக்க சக்தி மூண்டின் கீழ் டெண்டு ஹேட்டி என்று எடுத்துருப்பான் மூணுங்கள் ரெண்டு கேட்டி அதாவது மூலக்கூறு ஒன்றிய சக்தி தனி வெப்பநிலையில் மட்டும் தான் தங்குமண்டு மூலக்கூறு ஒன்றின்ற சராசரி சக்தி அதை வச்சு கொண்டு தான் இந்த அப்போ இதை ஒரு வாயு இலட்சிய வாயு ஒன்று எடுத்தால் அதை அகச்சக்தி தனி வெப்பநிலையில் மட்டும் தங்குமண்டு தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ தனி வெப்பநிலை கூடினால் அகச்சக்தி கூடும் தனி வெப்பநிலை குறைஞ்சால் அகச்சக்தி குறையும் ஓகே இதன்படி அகச்சக்தி என்றது தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன் அகச்சக்தி மேற்றம் என்றது அதைத்தான் நாங்கள் டெல்டா ஜூ அன்று குறிக்க போகிறோம் சக்தி மேற்றம் என்னத்துக்கு நேர்வித சமனாக என்றால் வெப்பநிலை மேற்றத்திற்கு வெப்பநிலை மாற்றத்திற்கு இதைத்தான் நாங்கள் அங்கே டெல்டா ஜூவில் கதைச்சினாங்கள் அதாவது வழங்கப்பட்ட வெப்பம் அகச்சக்தி அதிகரிப்பு என்றால் அகச்சக்தி மாற்றம் அது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமையாக இருக்குது உங்களுக்கு இது இனி தேவை இதில் பேருங்கோ வெப்பநிலை கூடுமாக இருந்தால் அகச்சக்தி கூடும் வெப்பநிலை கூடுமாக இருந்தால் அகச்சக்தி கூடும் அகச்சக்தி கூடுமென்றால் டெல்டா ஜூ அகச்சக்தி மேற்றம் நேர் பெருமானத்தை எடுக்கும் இதுவே வெப்பநிலை குறையுமாக இருந்தால் அகச்சக்தி குறையும் வாயுவிற்கு ஆகவே டெல்டா ஜூ மறைப்பெருமானத்தை எடுக்கும் பூஜ்யத்தை விட குறைவாக இருக்கும் வெப்பநிலை குறையுமாக இருந்தால் அகச்சக்தி குறையும் வாயு வெப்பநிலை மாறாட்டி அகச்சக்தி மாறாது பூச்சியம் இல்லை அகச்சக்தி பூச்சியம் இல்லை அகச்சக்தி மாறாது ஆனால் அகச்சக்தி மேற்றம் அகச்சக்தி மேற்றம் பூச்சியமாக இருக்கு வெப்பநிலை மாறாட்டி அகச்சக்தி மாறாது ஆனால் பூஜ்யம் இல்லை அகச்சக்தி மேற்றம் பூஜ்யமாக இருக்கும் இது உங்களுக்கு தெரிய வேணும் அகச்சக்தி அடுத்தது வாயு விதிவடைவதால் செய்யப்பட்ட வேலை அன்று இருக்குது அங்கே செய்யப்பட்ட வேலை அண்டு பா பார்க்க போகிறோம் இந்த டெல்டா டவுன் ஒரு ஒரு முசலமொண்டையும் எடுத்தால் பி அமுக்கத்தில் வாயு இருக்குது இந்த வாயுவுக்கு இந்த அமுக்கம் காரணமாக இந்த முசலத்தில் ஒரு விசையொண்டு தொழிற்பட்டு இந்த விசை காரணமாக இந்த முசலம் சிறிது விரியுது இப்போ சிறிய அளவு விரியும் என்று சொன்னால் நாங்கள் இதில் அமுக்கம் மாற இல்லை என்று எடுக்கிறேன் சிறிய விரிவு என்றால் அமுக்கம் மாறையில்லையென்றால் என்றால் வாயு விரிவடைஞ்சால் அமுக்கம் சிறிய விரிவென்றால் அமுக்கம் மாற இல்லை எடுத்தால் டெல்டா டபுள்யூன்றது இந்த வாயு இப்போ எவ்வளவு வேலையை செய்திருக்குன்னு சொன்னால் ஒரு விசையொன்றை கொடுத்து ஒரு டெல்டா எல் என்ற தூரம் நகர்த்தி இருக்குது அப்போ விசை தர அசைந்த தூரம் டெல்டா சிறிய தூரம் அமுகம் சமன் விசைன்கீழ் அமுக்கம் சமன் கீழ் அந்த முசலத்தின் குறுக்கு வட்டுப்பெறப்பு ஏ ஆயிருந்தால் பி இன் டு ஏல் இதன்படி இதன்படி

பி இன் டுன்றது இறுதி கனவளவு மைனஸ் ஆரம்பம் கனவளவு இது வந்து இந்த சமன்பாடு சிறிய விரிவு அதாவது மாற அமுக்கம் மாறாது ஏனின் பயன்படுத்தலாம் அப்போ அமுக்கம் மாறாட்டித்தான் இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம் என்றால் டெல்டா டபுள் ஜூ என்றது காண என்றால் அமுக்கம் மாறாட்டித்தான் காண வேணுமோ என்றால் இல்லை அமுக்கம் மாறினாலும் சரி கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி மாறாட்டிலும் சரி கனவளவில் தான் இந்த டெல்டா டபுள் ஜூ தாங்க போகுது கனவளவு மேற்றத்தில் அதன்படி பாருங்கோ நாங்கள் இந்த கனவளவு கூடினால் வி என்ற கனவளவு கனவளவு கூடினால் வாயு வேலை செய்யுது வாயுவால் என்றது தொகுதி என்ன எடுக்கலாம் தொகுதி தானே வாயு வாயுவாலை வேலை செய்யப்படும் வாயுவால் வேலை செய்யப்படும் கனவளவு கூடினால் வாயு வாயு இந்த நோக்கி ஞாபகம் வேலை செய்யுது கனவளவு கூடினால் வாயுவால் வேலை செய்யப்படுது என்றால் ஜூ பூஜ்யத்தை விட பெருசு வாயு வேலை செய்தால் பிளஸ் இப்ப நாங்கள் இதில் வாயுவை பற்றி கதைக்கிறோம் அதே மாதிரி கனவளவு குறையுமாக இருந்தால் வாயுவுக்கு வேலை செய்யப்படும் வேலை வாயுவுக்கு வேலை செய்யப்படும் வாயுவுக்கு நாங்கள் அந்த முசலத்தை அமர்த்தி நெருக்கி இப்போ கனவளவு குறைஞ்சால் வாயுவுக்கு நாங்கள் வேலை செய்யப்படும் அப்போ வாயுவுக்கு வேலை செய்யப்படும் ஆகவே டெல்டா டபுள்யூ ஜூ மறைப்பெருமானத்தை எடுக்கும் கனவளவு குறைஞ்சால் டெல்டா டபுள்யூ மைனஸ் அடுத்தது கனவளவு மாராட்டி மாறாதென்றால் வேலை செய்யப்படாது வேலை செய்யப்படாது ஆகவே டெல்டா டபுள்யூ சமன் பூஜ்ஜியம் என்று எடுக்கப்படும் வேலை செய்யப்படாது அப்போ இது கனவளவு கூடினால் கனவளவு குறைஞ்சால் கனவளவு மாறாட்டி கனவளவு கூடினால் வேலை நேரில் இருக்கும் வாயு வாழை வேலை செய்யப்படும் கனவளவு குறைஞ்சால் வாயுவுக்கு வேலை செய்யப்படும் கனவளவு மாறாட்டி வேலை செய்யப்படாது இந்த நேரம் அமுக்கம் என்னவும் செய்யலாம் வெப்பநிலை என்னவும் செய்யலாம் அதை பற்றி பிரச்சனை ஆகவே இந்த விஷயம் உங்களுக்கு தேவை அடுத்த வெப்ப முதலாம் விதி பயன்படும் செயன்முறைகளும் மேற்கூறிய செயன்முறைகளான அமுக்க கனவுளவு வலைகளும் அப்போ அமுக்க கனவுளவு வலையும் பார்க்க வேணும் வெப்ப இயக்கவியலில் முதலாம் விதி பயன்படுத்தப்படுறவன் நாங்கள் வளமையாக ஏழு இருக்கிற சில செயன்முறைகளை பார்க்க போகிறோம் அதோட பிவி விரைவையும் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது மாறா அமுக்க செயன்முறை கிடக்கு அதிலையே கிடக்குது மாறா அமுக்கம் அமுக்கம் மாறாமல் செயன்முறை செய்ய போகிறோம் அப்போ அம்மா அம்மா அமுக்கம் மாறாமல் கனவளவை கூட்டலாம் கணவளவை குறைக்கலாம் அமுக்கம் மாறாமல் வெப்பநிலையை கூட்டலாம் வெப்பநிலையை குறைக்கலாம் ஆறு கண்ட ஒரு குறித்த வாயுவுக்கு அதுதான் கதை அப்போ ஒரு வாயுவுக்கு அமுக்கத்தை மாறாமல் செய்கிற செயன்முறை மாறா அமுக்க செயன்முறை மாறா அமுக்க செயன்முறை இந்த இதை நாங்கள் பிவி வெறிப்படத்தில் குறித்தால் இப்போ பிவி வெறிப்படம்ன்றது வரைப்பில பீக்கும் பீக்குமான கிராஃப் ஒரு மூடிய ஒன்றில் இருக்கிற ஒரு வாயுவுக்கு கெனவளவை மாற்ற மாற்ற அமுக்கம் என்னென்று மாறும் குறிக்கிற விரைவு தான் இது அதை பிவி விரைப்படம் என்று சொல்கிறது இது எங்கடைய இந்த வெப்ப இயக்க இலந்த முதலா பிதியில் இதை வச்சுக்கொண்டு கிணக்கை வினாக்கள் செய்ய வேண்டி இருக்கிறபடியால் அதை பார்க்க போகிறோம் இப்போ இது ஒரு குறித்தொரு புள்ளியை எடுத்தால் இந்த புள்ளியில் இருந்து ஒரு குறித்தொரு அமுக்கம் பி ஒன்னில் தொடங்குகிறீங்கள் பி ஒன் கனவளவில் தொடங்குறீங்கள் குறித்த ஒரு வாயுவை வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அமுக்கத்தை மாற்றாமல் அந்த செயன்முறையை செய்கிறீழ இருந்தால் அந்த செயன்முறைக்குரிய விரைப்பூ இப்படி அமுக்கம் மாறையில்லை இந்த ஏ அண்ட இந்த புள்ளியில் இருந்து இப்படி நகர்த்தி ஒரு செயன்முறை உண்டை பி அண்டை புள்ளிக்கு கொண்டு வந்துட்டேன் வீட்டு வண்ட கனவளவுக்கு வந்துட்டு இதில் ஒரு அம்புகுரியும் ஒன்று போட்டால் இருந்து பி யுக்கான செயன்முறை அன்றதை சொல்லுறாரு இந்த விரைவில் இருந்து பாருங்கோ எல்லா விஷயமும் சொல்லலாம் ஒன்று அமுக்கம் மாறையில் அதான் அமுக்கம் மாறையில் சரி கனவளவு என்ன செய்ண்டு கேட்டால் கனவளவு கூடுது வரைவின் படி அம்புகுறி மாறியிருந்தால் கனவளவு குறையும் அப்போ கனவளவு கூடுதாக இருந்தால் செய்யப்பட்ட வேலை பூச்சியத்தை விட பெரிது செய்யப்பட்ட வேலை பூச்சியத்தை விட பெரிது செய்யப்பட்ட வேலை மாற அமுக்கத்துக்கு இப்போ சமன்பாடு நடத்தினாங்கள் அந்த அமுக்கம் பி ஒன் தர கனவளவு மேற்றம் கனவளவு மேற்றம் என்றால் வி டூ மைனஸ் ஒன் செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு இப்போ பி ஒன் தர வி டூ மைனஸ் பி ஒன்ட்டு வருது இது எங்களோட பிவி வரைப்பில இருந்து கனவளவு அச்சோடை அடைக்கிற அப்ப செய்யப்பட்ட வேலையை காணறதுக்கு கனவளவு அச்சோடை அடைக்கிற பெறப்பை கண்டால் செய்யப்பட்ட வேலையின் பெருமன் வரும் அதிலே இருந்து நீங்கள் கனவளவு கூடுறது குறையிறது விரைவில் இருந்து கண்டுபிடிக்கலாம் கனவளவு கூடினால் செய்யப்பட்ட வேலை நேரண்டும் கனவளவு குறைந்தால் செய்யப்பட்ட வேலை மறையண்டும் வரும் பெறும் இது மாற அமுக்கத்துக்குரிய பிவி வெறிப்படத்தையும் அதில் கனவளவு கூடுறதுக்குரிய கீறி சொல்லியிருக்கு அப்போ இந்த பெருமாணம் எங்களுக்கு நேர் பருமாணத்தை தரும் காரணம் கனவளவு கூடுறபடியா மாறா அமுக்க அடுத்த செயன்முறைக்கு போனால் அது மாறா கனவளவு செயன்முறை அது அதிலேயே கிடக்குது கனவளவு மாறாமல் இருக்க இந்த செயன்முறையை நீங்கள் செய்ய போகிறீங்கள் ஆகவே மாறா கனவளவு கனவளவு மாறாது கணவளவு மாறையில்லை என்று சொன்னால் செய்யப்பட்ட வேலை பூஜ்யம் இது உங்களுக்கு தெரிய வேணும் செய்யப்பட்ட வேலை பூஜ்யம் என்றால் முதலாம் விதிப்படி டெல்டா கியூசமன் டெல்டா ஜூ அன்று வரும் டெல்டா கியூசமன் டெல்டா ஜூ அன்று வரும் കനവളവ് മാറാട്ടി ഡെൽറ്റ ഡബ്ല്യു പൂജ്യം തരിക വേണം ആകെ ഡെൽറ്റ ക്യു സമൻ ഡെൽറ്റ യു അത് വരും വരെയുക്കുറിയ പി വി വരെയു ഖനവളവ് മാറിയില്ല அமுக்கம் கூடலாம் குறையலாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கினால் ஏ டு பி செய்கை என்ற கெனவளவில் இருக்குது கெனவளவு மாறாமல் இருக்க அமுக்கம் கூடியிருக்குது இந்த கிராஃபின் படி நான் கீறுன ஒரு கிராஃபின் படி அவங்க கனவளவு மாறாமல் இருக்க அமுக்கம் குறைகிற கிராஃபும் கீறலாம் இதன்படி பார்த்தால் இப்போ கனவளவு மாறையில் அமுக்கம் கூடுற கிராஃப் கீறி இருக்கிறான் ஏல இருந்து பிக்கு அடுத்தது கனவளவு அச்சோடு அடைக்கிற பரப்பு இல்லை பரப்பு இல்லை அதுதான் டெல்டா டபுள்யூ பூச்சியம் அதன்படியும் பார்க்கலாம் ஆகவே இதில் செய்யப்பட்ட வேலை பூச்சியம் வெறும் அதுவும் சரி அடுத்தது இந்த வெப்பநிலையை பார்ப்போம் வெப்பநிலையை பார்க்கறது சொன்னால் இதில் டி ஒன் அண்ட வெப்பநிலையும் இதில் டி டூ அண்ட வெப்பநிலையும் வந்து நான் வைக்கிறேன் இப்போ இந்த செயன்முறைன்றது ஒரு ஏண்ட இடத்திலே இருந்து ஏஎண்ட இடம் அண்டா பி ஒன் அமுக்கத்திலேயும் வி என்ற கனவளவிலையும் டி ஒன் அண்ட வெப்பநிலையிலும் இருக்கிற ஒரு குறித்த அளவு வாயுவை இந்த செயன்முறையின் மூலம் பி டுவெண்ட அமுக்கத்துக்கும் அதே கெனவளவில் டி டுவெண்ட வெப்பநிலைக்கும் கொண்டு போயிருக்கிறான் இதன்படி பார்த்தால் பி ஒன் வி நேர்வீத சமன் டி ஒன் அடுத்தது பி டு வி நேர்வித சமன் டி டூ பிவி சமன் என்ஆர்டியின் படி போட்டிருக்கும் இதன்படி டிஒன் டி டூவில் கனவளவு மாறாமல் அமுக்கத்தை கூட்டினபடியால் டி கூட இதன்படி அகை சக்தி பூச்சியத்தை விட பெருசாக இருக்கும் வெப்பநிலை வந்து PV பெருக்கத்தை பற்றி பார்த்து சொல்லலாம் இந்த முதல் பார்த்த இருக்கும் நாங்கள் அந்த வெப்பநிலையை இங்கேயும் பார்க்கலாம் அதிலேயும் பார்த்து விடுவோம் இதில் டி ஒன் என்ற இதில் டி டூ என்ற வெப்பநிலையை நான் வைச்சால் இங்கே என் நாங்கள் பேருங்கோக் இதில் பார்த்தால் பி ஒன் வி ஒன் நேர்வித சமன் டி ஒன் பி ஒன் வி டூ நேர்வித சமன் டி டூ பி ஒன் பி ஒன் சமன் என்ற மாற அமுக்கம் என்றபடியால் அதன்படி பார்த்தால் வீவண்ணை விட டூ பெரிதண்டபடியால் டீ டூ பெரிது டிவண்ணை விட டி டு பெரிதாக இருக்கும் ஆகவே ஏயிலிருந்து பிஇக்கு போகைகளில் வெப்பநிலை கூடுறபடியால் காரணம் வெப்பநிலை கூடுதும் இந்த பிவி பெருக்கம் வந்து தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமனாக இருக்கும் இந்த இதில் அதை வச்சு கொண்டு தான் இதில் எடுத்தனா அப்போ அகஞ்சக்தி கூடுதோ குறையதோண்டு நாங்கள் கிராஃபில் இருந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது இதிலேயும் பார்த்தாச்சு அடுத்த செயல்முறைக்கு போவோம் முதல் பார்த்தது மாறாமுக்கம் மாறா கனமழை செயல்முறை அடுத்தது சம வெப்பு செயன்முறை அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது வெப்புளி செயன்முறை இதில் ரெண்டு சொல்லும் உங்களுக்கு தெரிய வேணும் இது ரெண்டும் முதல் ரெண்டும் பார்த்தது அது உங்களோட அந்த சொல்லிலேயே இருக்குது இதில் பேருங்க சம வப்பு செயல்முறை கிடக்குது சமவப்பு செயன்முறை என்றால் என்ன அப்ப சமவப்பு செயன்முறை என்று சொன்னால் இஞ்ச வெப்பநிலை மாறாத செயன்முறை இப்ப முதல் கனவுளவை மாறாதது அமுக்கம் மாறாததுன்னு பாத்துறாங்க இஞ்ச வெப்பநிலை மாறாத செயன்முறை அதுலயே அந்த சம வெப்பு செயன்முறை அல்லது செயன்முறை என்று சொல்றது இஞ்ச வெப்பநிலை மாறாத செயன்முறை நீங்கள் செய்கிற செயன்முறை செய்கிற செயன்முறை வெப்பநிலை மாறாத செயன்முறை என்றால் அதுக்கு பேர் தான் வெப்ப செயன்முறை அல்லது வெப்பளி செயன்முறை வெப்பநிலை மாறக்கூடாது வெப்பநிலை மாறக்கூடாதென்றால் உங்களுக்கு தெரியும் அகச்சக்தி மாறாது அகச்சக்தி மாறாதென்றால் அகச்சக்தி மேற்றம் பாருங்கோ பூச்சியம் இப்போ சமவெப்ப செயன்முறை அல்லது வெப்பளி செயன்முறை என்ற உடனே நீங்கள் இதுதான் ஞாபகத்துக்கும் உங்களுக்கு வரணும் வெப்பநிலை மாறாது வெப்பநிலை மாறாதென்றால் அகச்சக்தி மாறாது அகச்சக்தி மாறாதென்றால் அகச்சக்தி மேற்றம் பேருங்கோ பூச்சியம் ஆகவே வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதிப்படி வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதிப்படி முதலாம் விதிப்படி டெல்டா கியூ பூச்சியம் என்றால் நேரே எழுதுறேன் டெல்டா கியூ சமன் டெல்டா டபுள்யூ அதாவது செய்யப்பட்ட வேலை அவ்வளவம் வழங்கப்பட்ட வெப்பத்துக்கு சமனையாக இருக்கும் அப்போ சம வெப்பொழி செயன்முறை என்றால் வெப்பநிலை மாறாதது அகச்சக்தி மாற்றம் பூச்சியம் இப்போ இதுக்குரிய கிராஃபை நாங்கள் கீறினால் பிவி கிராஃபை கீறினால் ஒப்பனிலை மாறையில் சொன்னால் பிவி கிராஃப் வந்து இந்த வடிவத்தில் இருக்கும் செங்கோண அதிபர வலை அப்போ அதில் நாங்கள் ஒரு குறித்த என்ற ஒரு ஏண்ட செயல்முறையிலேருந்து பிக்கு போகிறோம் இந்த வடிவத்தில் அது இருக்க வேணும் சமவெப்ப செயல்முறை என்று சொல்கிறோம் இதில்

പി ഒൻ വി വൺ നേർവിധ സമൻ ടി ഒന്നായിരിക്കും പി ടൂ നേർവിത സമൻ ടി ടു ആയിരിക്കും ഇത് എന്നറയൊന്നാ സമവെപ്പേൻമുറയു സമവെപ്പേൻ മുറയ വെപ്പനിലെ മാറാതെമറ ഇതിലെയും ടീ ഇതിലെയും ടീ ഇടയിലോടത്ത് എടുത്താലും ടീതാണ് ആകെ പിൻ വി വൺ സമൻ പി ടൂക്ക് സമനായിത്താൻ ഇരിക്കും സമവെപ്പന്മുറയിൽ ഇന്ന കനവളവ് അച്ചോടെ അടക്കൂ டெல்டா டபுள்யூ தரும் அது டெல்டா கியூவுக்கு சமனாயிருக்கும் டெல்டா டபுள்யூ சமன் டெல்டா கியூ அது பார்த்துட்டோம் இதில் கனவளவு என்ன செய்ட்டால் அதுக்குரிய விடை கனவளவு கூடுது கூடுதுண்டாம்புரிய இப்படி போடுற மேலே போட்டால் கூடுது கனவளவு கூடுது கனவளவு கூடுதண்டால் டெல்டா டபுள்யூ பூஜ்யத்தை விட பெரிது டெல்டா டபிள்யூ பூஜ்யத்தை விட பெரிசெண்டால் டெல்டா கியூ பூஜ்ஜியத்தை விட பெரிதும் சமனமாயும் இருக்கும் அதான் எங்கே போட்டு விட சமன உண்டு அது பூஜ்ஜியத்தோட பெருசெண்டா இதுவும் பூஜ்ஜியத்தை விட பெருசாக டெல்டா கியூ பூஜ்யத்தை விட பெரிதண்டால் அதை கருத்து தொகுதி வெப்பத்தை உறிஞ்சுது அடுத்த ஒரு செயன்முறை வருது சேரலிலா செயன்முறை சேரலீலா செயன்முறை அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வெப்பம் செல்லா நிலை செயல்முறை வெப்பம் செல்லா நிலை செயல்முறை என்று தந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை வெப்பம் வெப்ப சக்தி செல்லாத நிலை சேரலீலா என்ற சொல் வந்துட்டு பிரச்சனை இடம்பெறமே என்னென்ன தெரியாது அப்போ சேரலீலா செயன்முறை என்றால் அது வெப்பம் செல்லா நிலை செயன்முறை அப்படி என்றால் என்னன்று கேட்டால் ஒரு தொகுதிக்குள்ள வெப்பம் வெளியில வராமலும் வெளியிலிருந்து உள்ளுக்கும் போகாமல் காவல் கட்டு இடப்பட்டு செய்யப்படுற செயன்முறை அப்ப சேரலிலா செயன்முறை என்றால் டெல்டா பூச்சியம் காவல் கட்டு இடப்பட்டு இருக்கும் என்னதுக்கு காவல் கட்டு வெப்பம் உள்ளுக்கு வராமலும் உள்ளுக்கு இருந்து வெளியிலும் போகாமல் காவல் கட்டு இடப்பட்டு இருக்கும் தொகுதிக்குள்ள வெப்பம் வரவும் மாட்டுது தொகுதியிலிருந்து வெப்பம் வெளியிலும் போகாமல் இருக்கிற ஒரு செயன்முறைக்கு பேர் தான் சேரலிலா செயன்முறை இப்போ சேரலிலா செயன்முறை என்றால் டெல்டா கியூ பூஜ்ஜியம் என்றது தெரிய வேணும் டெல்டா கியூ பூஜ்யம் என்றால் டெல்டா கியூயும் டெல்டா டபுள்யூங் கூட்டினால் பூஜ்யம் வரும் முதலாம் விதிப்படி ஓகே ஆகவே ഡെൽടാ ജൂസമൻ മൈനസ് ഡെൽറ്റ ഡബിൾ വണ്ടും എഴുതലാം രണ്ടും ഒണ്ട്താ ഡെൽ ക്യൂ പൂജ്യത്തുക്ക് ഗ്രാഫ് എപ്പിടി വരും ഇഞ്ചോ ഡെൽടാ ക്യൂ പൂച്ചാൽ ഡെൽറ്റാ ജൂസമൻ ഡെൽറ്റ ഡബിൾ യു വണ്ടാൽ ഡെൽഡാ ജ്യൂ ഒണ്ട് ഇരുമുൽ വപ്പനില മാറും ഡെൽറ്റ ഡബിൾ യു ഒണ്ട് ഇരുമായിരുന്ന കനവളവും മാറും വെപ്പണിലയും കനവളവും മാറും அப்போ உங்களோட கிராஃபில் வெப்பநிலையும் கனவளமும் அமுக்கமும் மாறுற மாதிரியான கிராஃப் பிவி கிராஃபில் என்ன மாதிரி வரப்போகுது உங்களோட சேரலிதா செயல்முறைக்குரிய கிராஃப்ரியதால் பிவி கிராஃப் அதுவும் உங்களோட வெப்பநிலை மாறாத கிராஃப் மாதிரி வடிவம் இருக்கும் ஏபி அதே மாதிரி கிராஃப் இருக்காது வடிவம் இருக்கும் சின்ன மேட்டம் இருக்கும் அதை என்னென்னு நாங்கள் அங்கே பார்ப்போம் இப்போ ஏ லருந்து பிக்கு வாரம் இங்கே அமுக்கம் மாறுது கனவுளவு மாறுது வெப்பநிலையும் மாறும் என்ன வெப்பநிலை மாறாதன்றால் எங்களுக்கு சம வெப்ப செயன்முறைக்கு போயிடும் வெப்பநிலை இங்கே மாறும் அடுத்தது சக்கரை செயன்முறையையும் பார்ப்போம் பார்த்தால் இந்த இதில் உள்ள இது வந்து இப்போ சக்கர செயன்முறை சொன்னால் ஒரு வாயு தொகுதியை ஒரு குறித்த அமுக்கம் வெப்பநிலை கனவளவில் தொடங்கி நாங்கள் மாற்றங்களை செய்து திரும்ப அதே வெப்பநிலை அதே அமுக்கம் அதே கனவளவுக்கு கொண்டு விட்டால் அது சக்கர செயன்முறை என்று சொல்லலாம் உங்களோட பிவி வரிப்படத்தில் அதை வடிவம் என்ன மாதிரி இருக்க வேணுமென்றால் ஒரு சக்கர செயன்முறையை எடுத்தால் இதிலிருந்து இருந்து என்ற இடத்திலிருந்து தொடங்கினால் அதுக்கு ஒரு பிவி என்றது இருக்கும் வெப்பநிலையும் இருக்கும் நீங்கள் இப்படி போய் ஒரு செயன்முறை செய்திட்டியாள் பேருந்து இப்படி வாரியால் இன்னொரு செயன்முறை செய்திட்டியாள் பேருந்து திருப்பி இப்படி வாரிங் இப்படி இருந்தால் அதாவது இந்த இது ஒரே போக்கிலே இருக்க வேணும் அம்புக்குறி ஒரு இடத்துலேருந்து தொடங்கி போய் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டான் இந்த முழு செயன்முறை ஏண்டு வெப்பம் இதை பிஎன்டு வெப்பம் இதை சிஎன்று வச்சால் ஏயிலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு போய் சீலேருந்து ஏக்கு வேற இருக்கிற செயன்முறைக்கு பேர் தான் சக்கரை செயன்முறை அப்போ ஒரு சக்கர செயன்முறை ஏயில் தொடங்கி திரும்ப ஏக்கே வாரம் என்று சொன்னால் வெப்பனில் அதே இடத்துக்கு வர்றமெண்ட் வெப்பனியில் மாறாது முழு செயன்முறைக்குமான அகச்சக்தி மாற்றம் பூச்சியமாக இருக்கும் முழு செயன்முறைக்குமான அகச்சக்தி மாற்றம் பூச்சியமாக இருக்கும் ஆனால் வெப்பனியில் மாறி இருக்கும் ஏயிலிருந்து பிக்கு போய்க மாறி இருக்கும் பியிலேருந்து சிக்கு போயக்க மாறி இருக்கும் சியிலேருந்து ஏக்கு போய்க்கில் மாறி இருக்கும் ஆனால் திரும்ப ஏய்கே வரபடியால் முழு செயன்முறைக்குமான அகச்சக்தி மாற்றம் மொத்தமாக கூட்டினா பூச்சியம் வரும் ஆகவே இஞ்சையும் டெல்டா கியூ சமன் ഡെൽട ഡുണ്ട് വരും സക്കര ചെയെ എടുത്താൽ മുഴുചേൻ മുറയ്ക്കും ഡെൽറ്റാ ക്യൂ സമൻ ഡെൽ ഡുണ്ട് വരും ഡെൽറ്റാ ഡബുൾ ജൂ എന്നുണ്ട് കാണലാണ്ടാൽ ഏയിലെ ബിക്ക് പോകുകയക്കുള്ള ഒരു ചെയ്യപ്പെട്ട വിലവേരും അത് പൂജ്യമായിരിക്കും ബിയിലെ സിക്ക് പോകുകൾ ഒരു ചെയ്യപ്പെട്ട വില വരും சீலேருந்து ஏய்க்கு போயிக்கல ஒரு செய்யப்பட்ட வேலை வரும் மொத்தத்தையும் கூட்ட வாரதான் இந்த டெல்டா டபுள் ஜூ அது டெல்டா கியூவுக்கு சமனாக இருக்கும் டெல்டா க்யூண்டால் ஏயிலிருந்து இந்த செயல்முறையை செய்து திரும்ப ஏய்க்கு கொண்டு வரிக்கல இருக்க போகுது சரி இந்த டெல்டா டபுள் ஜூவை பற்றி கொஞ்சம் ஆறுதலை பாப்போம் இதில் எடுக்க போகிறேன் இதை நான் உடைக்கிறேன் அந்த கிராஃபை பேருங்கோ ஏலேருந்து பி க்கு இப்படி போனாங்கள் பேருந்து பியிலருந்து சிக்கு இப்படி வந்தனாங்கள் பேந்து சரி இப்போ ஏலருந்து பி பியிலிருந்து சி சியிலிருந்து ஏண்டால் காரங்க இந்த செய்யப்பட்ட வேலையை காணப்போகிறோம் டெல்டா டபுள் ஜூ ஏபி ஹனமளவு மாறாதபடியால் பூச்சியம் ஏலேருந்து பிக்கு போகல மாற இல்லை ஆகவே செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம் டெல்டா டபுள் ஜூ இருந்து சி இருந்து சிக்கு போக செய்யப்பட்ட வேலை கூடி கூடியிருக்குது அந்த கனவளவு அச்சோடு அடைக்கிற பிறப்பெண்டால் இந்த பிறப்பு பெறும் இந்த பிறப்பை நான் எக்ஸ் அண்டு வைக்கிறேன் அது கனவளவு கூடுறபடியால் ப்ளஸ் எக்ஸ் அடுத்தது டெல்டா டபுள்யூ சி டு ஏ சியிலேருந்து ஏய்க்கு பிறகு இல்லை கனவளவு குறையுது கனவளவு குறையுதன்றால் இந்தளவு பெரப்பையின் தரும் பெருமன் கனமழவு குறையதன்றால் மைனஸ் இதை நான் y என்று வைக்கிறேன் மைனஸ் வை இப்போ பாருங்கோ டெல்டா டபுள் ஜூ ஏபிசிஏ என்றால் மொத்தம் ஏ யிலிருந்து தொடங்கி திரும்ப ஏய்க்கு விரைவில் இருக்கிற செய்யப்பட்ட வேலை முழுப்பெருமானம் பெருமானம் சக எக்ஸ் சை என்ற பேர் எக்ஸ் மைனஸ் ஒய் இது இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்று நான் இப்போ ஏன் எடுத்துனான் என்றால் உங்களுக்கு இனி அந்த மேல் கிராஃபுக்கு வாரேன் இதில் பேருங்கோ வீலேருந்து சிக்கு போகையே கில்ல வீலேருந்து சிக்கு போகிறே கில்ல அந்த பிறப்பை நான் இந்த புழு இதால் நிரப்புறன் பாருங்கோ இதில் நான் இப்போ நிலட்டின பகுதி தான் எக்ஸ் அதே மாதிரி விளைக்காலன்ற சியிலிருந்து ஏக்கு வாரத எப்படின் அப்புறன் வை ஆனால் ஒய் மைனஸில் இருக்குது என்றால் எங்களுக்கு இந்த அடைத்த பிறப்பு தான் என்னவே இருக்குமென்றால் ஒய் மைனஸ் எக்ஸ் y மைனஸ் எக்ஸ் அது பெருமானம் நேராக இருக்கும் எதுண்ட பெருமாணம் எதுண்ட பெருமாணம் ஒய் x எக்ஸிண்ட பெருமானம் நேராக இருக்கும் y வந்து பெருசு அது நேர் x வந்து ம மைனஸ் இப்போ கழித்தால் எங்களுக்கு ஒய் மைனஸ் எக்ஸின்ற பெருமாணம் வரும் அது அடைத்தால் அந்த முக்கோணின் இதைத் தரும் இப்போ இதெண்ட் முடிவு என்றால் ஒரு சக்கரை செயன்முறையை எடுத்தால் திரும்புன் ஒரு சக்கரச் செயன்முறை எடுத்தால் சக்கரை செயன்முறை எடுத்தால் இந்த முக்கியம் அம்புகுறி முக்கியம் என்றால் வந்து வந்து ஏதாவது ஏக்கு மாறியும் வரலாம் இப்படி ஏ ல இருந்து பிக்கு வந்து பி ல இருந்து சிக்கு வந்து சிவிலிருந்து ஏக்கு வந்தால் முழு செயன்முறைக்குமான செயன்முறைக்குமான டெல்டா ஜூ பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே என்றால் அதை ஏல தொடங்கி திரும்ப வந்துட்டீங்க டெல்டா டபுள் ஜூ முழு செயன்முறைக்குமான டெல்டா டபுள் ஜூ இந்த முக்கோணின்ற இந்த முக்கோணின்ற பிறப்பை இருக்கும் அடைத்த பிறப்பு ஆட் முக்கோணியின் முக்கோணின்றி அடைத்த பிறப்பு அது மட்டும் இல்லை இது மணிக்கூட்டு திசையாக இருந்தால் ப்ளஸ் சொன்னால் கொடுத்து வலஞ்சு உங்களுக்கு இப்ப நாங்கள் இது வலஞ்சுலி ஆகவே உங்களுக்கு பிளஸ் வந்தது படி இதளிக்கு செய்தீங்களா இதுக்கே மைனஸ் வரும் இந்த அடைத்த பெறப்பு இதுக்கே மைனஸ் வரும் இந்த பெறப்பு பிறப்பு இது உங்களுக்கு இப்ப தெரிய வேணும் முழு செயல்முறைக்குமான டெல்டா ஜூ பூச்சியம் முழு செயன் குறைக்குமான டெல்டா டவுல் ஜூ செய்யப்பட்ட வேலை அடைத்த பிறப்பு பெருமனத்தரும் அது மணிக்கூட்டு திசையாக இருந்தால் நேரையும் எது திசையாக இருந்தால் மைனஸையும் தரும் இந்த படத்துக்கு நேர் பெருமாணத்தை கொண்டிருக்கும் இந்தளவுந்தான் உங்களோட வெப்ப இயக்கவியலே அந்த செயன்முறைகள் உங்களுக்கு இருக்கிறது இதில் கேள்விகள் திருப்பொருக்கால் சும்மா பார்ப்போம் ஓகே வெப்ப வெப்ப இயக்கவியல முதலாம் விதி தொகுதியக்கும் வழங்கப்பட்ட வெப்ப சக்தியானது வெ 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 அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் அத்தொகுதியினால் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகைக்கு தொகைக்கு சமனாகும் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபுள் அது பார்த்தாச்சு அடுத்தது அகைச்சக்தியை பற்றி பார்த்துனாங்க அகச்சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன் ஆகவே அகச்சக்தி மேற்றம் வெப்பநிலை மேற்றத்துக்கு நேர்வித சமன் வெப்பநிலை கூடினால் ப்ளஸ் வெப்பநிலை குறைஞ்சால் மைனஸ் என்று பார்த்துட்டான் அடுத்தது வாயு விரிவடைவதால் செய்யப்பட்ட வேலை வாயு விரிவடைவதால் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லி பார்த்துறாங்கள் மாற வாயுவுக்கு மாறா அமுக்கத்தில் செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு பி இன்டு டெல்டா வி மாறாமுக்கம் என்றால் இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம் அடுத்தது மாறாமுக்க செயல்முறை என்று சொல்லி திரும்ப அதை எடுத்து அது பிறப்புத்தான் செய்யப்பட்ட வேலையை தருமண்டும் வெப்பநிலைக்கு பிவி பெருக்கன் நேர்வித சமன்ண்டும் பார்த்தாச்சு அடுத்தது மாறா கனவளவு செயன்முறை அதுவும் பிரச்சனை இல்லை டெல்டா டபுள் ஜூ பூச்சியம் அடுத்தது சமவெப்ப செயன்முறை அல்லது வெப்பளிச் செயன்முறை என்றால் டெல்டா ஜூ பூச்சியம் அடுத்தது சேரலிளா செயன்முறை என்றால் டெல்டா கியூ பூச்சியம் சக்கரை செயன்முறை என்று சொன்னால் முழிச் செயன்முறைக்குமான டெல்டா ஜூ பூச்சியம் டெல்டா டபுள் ஜூ அடைத்த பெருப்பெருந்த பெருமனத்தரம் அது மணி கொடுத்து செய்யால் நேர் இதோட இதுன்ற எம்சிக்யூ வினாக்களை அடுத்த காணொலியில் அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதுக்குரிய எம்சிகு கல்வியில் செய்வோம் ஓகே வணக்கம்